ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் சனா அஃபிஷியல். பிக் பாஸில் கமல் சார் என்ன சொல்கிறாருன்னா, இந்த ரேங்கிங் டாஸ்க் அப்படிங்கிறது கர்ச்சீஃப் போட்டு சீட்டு பிடிக்கிற மாதிரி கிடையாது, அது வந்து திறமை சம்மந்தப்பட்டது, ஆனால் உள்ளே இருக்கிறவங்களுக்கு அதை பற்றி தெரியலன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. எதிர்க்க முடியாத மாதிரி சில மன்னர்கள் இருந்தாங்க, அதே மாதிரி அவங்க தட்டி கேட்க முடியாத மாதிரி சில முரடர்களும் இருக்கதா செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி கமல் சார் சொல்கிறாரு. உடனே அசீமோட முகத்தை ஜூம் பண்ணி காட்டுறாங்க. தன்மானம் சுயமரியாதை இருக்கிறவங்க மற்றவங்களை அவமானப்படுத்துறதுக்கு முன்னாடி கொஞ்சமாவது யோசிப்பாங்க. அவங்களுக்கு நம்ம பண்ணுற அந்த மரியாதை இல்லாத இதை வந்து அவங்க திரும்ப பண்ணிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு தன்மானம் கொஞ்சம் சுயமரியாதை இருக்கிறவங்க வந்து யோசிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இவர் யோசிச்சுதான் தெரியவில்லை அப்படின்னு சொல்லிட்டு அசீமை காட்டுறாங்க. கிட்ட நம்ம பேசியே ஆகணும் அப்படின்னு சொல்லி கமல் சார் சொல்கிறாரு. இது வந்து ஃபர்ஸ்ட் ப்ரமோ வந்திருக்கு. நம்ம எல்லாருக்குமே தெரியும் எப்படி ஹோஸ்ட் கமல் சார் வந்து விக்ரமனுடைய பிரதிநிதியாக தான் இருக்காரு, மக்களின் பிரதிநிதிங்கிறதால அவர் மறந்துட்டாரு. ரேங்கிங் டாஸ்க் பற்றி பேசணும்னா நிறைய விஷயம் வந்துட்டு நம்ம பேசலாம். ரேங்கிங் டாஸ்க்ல நிறைய சண்டை நடந்துச்சு, அசீம் மேல மட்டுமே தப்பு சொல்லிட முடியாது. விக்ரமன் சிவினும் பேசாத வார்த்தை இல்ல. விக்ரமன கட்ட பஞ்சாயத்துன்னு ஒரே ஒரு வார்த்தை தான் அசீம் சொன்னாரு. அது போக விக்ரமன் பேசுற ஆக்ஷனுக்கு ஏத்த ரியாக்ஷன் தான் அவர்ட்டு வந்துச்சு. இப்போ கமல் சார் வந்து கட்ட பஞ்சாயத்துன்னு சொல்லி விக்ரமனை சொன்னதை கேட்டாருன்னா, நான் உனி கேட்குறேன் அப்படி பார்த்தா ஷிவின் நேற்று லைவ்ல அசீமை கெட்ட வார்த்தை எழுதிட்டு இருக்காங்க, அதை பீப் போட்டு மறைச்சிட்டாங்க, அதை ஒன் ஹார் எபிசோடில் போடலை. விக்ரமன் வந்து முன்னாடி நடந்த சண்டையப்போ ஒரு தாட்டி அசீம் ரவுடின்னு சொல்லியிருக்காரு, அது கமல் சார் கேட்கல. விக்ரமனுக்கு வந்தால் மட்டும் கேட்குறாரு. ஹோஸ்ட்டும் பிக் பாஸ் டீமுமே ஒரு தலை பட்சமாக இருக்காங்கங்கிறது இதில் நல்லாவே தெரியுது. ஸோ உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். மறக்காம சன் ஆஃபிஷியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.